பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல முதல் கண்டஸ்டண்ட்டாக எவிக்டட் ஆனது நதியா சங் அவர்கள். இப்போ நதியா சங் ஃபேமிலி சைட்லேருந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. வேர்ல்டு வைட் பிக் பாஸ் பார்க்குறனால தான் வெளிநாட்டில் வாழ்கிற தமிழ் மக்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த வகையில் பிக் பாஸ் த்ரீல முகில் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணி வின்னரும் ஆனாங்க. அதே மாதிரி தான் என்னோட சகோதரியும் கலந்துக்கிட்டாங்க. அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பிக் பாஸ் சீசன் கலந்துக்கிட்ட கொஞ்ச நாள்லேயே 2 weeks எவிக்ட் ஆகிட்டாங்க. ஏன் எவிக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சேனல் சைட்டில் கேட்கும்போது அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, நாங்கள் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் அவங்கக்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நதியா சங் அவர்கள் எதுவுமே தேவையில்லாத விஷயத்தை தலையிட மாட்டாங்க, அதனால தான் அவங்க எப்பயுமே அமைதியாகவே இருப்பாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்கவுங்க வேலையை பார்க்குறதே தப்பாகவே தெரியுது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் ஒரு அமௌண்ட் கிடைக்கும், பட் நாங்கள் வந்ததுக்கும் போனதுக்கும் கழித்து பார்த்தா அதை விட அதிகமாக தான் ஆகுது. இப்படி இருக்க பட்சத்தில் கொஞ்ச நாளைக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தா ஒரு ரீச் கிடச்சிருக்கும் அப்படின்னு நதியா சங் சகோதரர் சொல்கிறாங்க. இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்களுக்கு நதியா சங் யாருனே தெரியாது. ஆனால் மலேசியாவில் ஷார்ட் ஃபிலிம் மாடலிங் இப்படி பல விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்போ கண்டஸ்டன்ட்க்கு ஓட் போடணும் அப்படின்னாலுமே தமிழ்நாடு நம்பர் லாகின் பண்ணால் தான் கண்டஸ்டன்ட்க்கு ஓட் போட முடியுது. ஸோ இந்த ஒரு பிரச்சனையை சேனல் சைடுருந்து சரி பண்ணணும்னு நதியா சங் சகோதரர் சொல்கிறாங்க. பிக் பாஸ் மாதிரி இப்போ சர்வைவரும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அந்த வகையில் ரிவார்ட் சேலஞ்சுக்கான டாஸ்க் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதில் ஒரு பெடஸ்டலில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கணும், அந்த பெடஸ்டலை ஒரு கயிறால் கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லா கண்டஸ்டண்ட்டும் அவங்கள தாங்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு டாஸ்க். அந்த வகையில் வேடர்கள் டீமில் நந்தா அவர்கள் ஐஸ்வர்யா அவர்களை தாங்கி பிடிக்கிற மாதிரியான இருந்துச்சு. பட் நந்தாக்கு ரொம்ப நேரம் தாங்கி பிடிக்க முடியல, பேலன்ஸ் லூஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அந்த கயிறில் லைலான் கயிறு அப்படிங்கிறனால அறுத்துரும் அப்படிங்கிற மாதிரியும் அர்ஜுன் சார் வந்து சொல்லியிருந்தார். பட் ரொம்ப நேரம் நந்தா அவர்களுக்கு அந்த கயிறை இழுத்து பிடிக்க முடியல, பேலன்ஸ் லூஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அவங்க கையிலையும் லைட்டாக அடிபட்டிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.